எல்லாத்துக்கும் வணக்கங்க. கேரளாவில் தேவ்நந்தா அப்படிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு ஷவர்மா சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஷவர்மா சாப்பிட்டதுனால தான் இறந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த ஷவர்மாவை நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம், இல்லை அட்லீஸ்ட் பார்த்தாவது இருப்போம். ஏன்னா முதலெல்லாம் பெரிய பெரிய கடைகளில் இருந்த இந்த ஃபுட்டு இப்போலாம் ரோட்டோர கடைகளுக்கும் இதுக்குன்னே தனித்தனியாக குட்டி குட்டி கடைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பச்சை கோழிக்கறியை அப்படியே ஒரு கம்பியில் கோர்த்து நெருப்பில் வாட்டி பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு அட்ராக்டிவான கலரில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஷவர்மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலதன பொருளே வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி தான். ஒரு கோழியை வெட்டினா 1 மணி நேரத்துக்குள்ளே சமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி சமைக்காமல் விட்டால் அந்த வெட்டின 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த கோழிக்கறி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குமா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறி அழுக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கறி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும் போது அதில் பல பாக்டீரியாஸ் உருவாகுங்களாம். அதில் ஒன்று தான் இந்த ஷகேலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இப்போது அந்த தேவநந்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஷகேலா அப்படிங்கிற ஒரு வைரஸ் பாதிக்கப்பட்ட கறியிலிருந்து சமைக்கப்பட்ட ஒரு ஷவர்மாவை சாப்பிட்டதுனால ஃபஸ்ட்டு வயிறு வலியில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போய் இப்போ இறந்தும் போயிட்டாங்க. இந்த பொண்ணு இறந்தது காரணம் அந்த பாக்டீரியா தான் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு மாதிரியே அதே கடையில் ஷவர்மா சாப்பிட்டா இன்னும் 30க்கும் அதிகமானவங்க ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்துகிட்டு வர்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம வீட்லையெல்லாம் கோழிக்கறி எடுத்து குழம்பு வைக்கிறோம், அப்போ வந்து அது என்னாகும், ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையில் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப நேரம் கொதிக்கும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போயிடும், இல்லை அதோட தன்மையாவது இல்லாமல் போயிடும். ஆனால் வெறும் நெருப்பில் மட்டும் வாட்டும்போது அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே சாகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளே சாப்பிடும்போதோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கும்போதோ முழுசாக வேக வச்ச ஒரு மாமிசத்தை, அதாவது ஏதோ ஒரு சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி அறவேக்கடை இருக்கிற கிரில்லு, தந்தூரி, ஷவர்மா இந்த மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி வைரஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு உயிர்கொல்லி நோய் தான். இந்த பொண்ணு ஷவர்மா சாப்பிட்டதுனால தான் இறந்தாங்களா அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போ ஷவர்மா சாப்பிட்டதுனால தான் இறந்தாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க இறந்தது காரணம் அந்த ஷகேலா அப்படிங்கிற ஒரு வைரஸ். அந்த வைரஸ் இன்னைக்கு ஷவர்மாக்குள்ளே இருந்திருக்கு, நாளைக்கு எதுக்குள்ளே இருந்தாலும் அது உயிரை கொள்ளும். இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன், இந்த பொண்ணை கொண்டது ஷவர்மா கிடையாது, ஷவர்மாக்குள்ளே இருந்த பழைய கோழிக்கறி. நான் சொன்னது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர நான் மற்ற கமெண்ட்டோ லைக்கோ இந்த வீடியோவுக்கு நான் கேட்க போகிறதில்ல. அதுக்கு பதிவு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஃபுட்டை கரெக்டான இடங்களில் வாங்கி கொடுங்க. இந்த இஷ்யூக்கெல்லாம் காரணம் ஐடல் அப்படிங்கிற ஒரு ஷவர்மா கடைங்க. இப்போ அந்த ஒரு கடை பண்ண தப்புனால கேரளாவில் இருக்க எல்லா ஷவர்மா கடையுமே மூட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுபோக தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லேயுமே வந்து இந்த மாதிரி கடைகளில் வந்து சோதனைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த ஒரு கடைக்காரர் பண்ண தப்புனால ஒட்டுமொத்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கே இப்போ பாதிப்பு. எல்லாருமே இப்போ ஷவர்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிப்பாங்க. அதனால் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்க எல்லாருமே ஒரு 10 ரூபாய் சேர்த்து வாங்கினாலும் குவாலிட்டியான ஃபுட்டை கொடுங்க மக்களுக்கு. நன்றி.